கல்யாணங்களுடைய பிரதிநிதியை வந்து நாங்கள் அனுப்பியிருந்தோம். எங்களை பொறுத்தவரையில வந்து நாங்கள் இந்த புதைக்குழிகள் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் வந்து முற்றுமுழுதாக வந்து ஒரு சர்வதேச விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இதுக்கு முதலே வந்து நாங்கள் பாராளுமன்றத்திலையும் வந்து வெளியிலையும் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து இந்த காணாமலாக்கப்பட்டோர் அமைப்புகள் ஒரு சர்வதேச விசாரணையை கோரியிருப்பது வந்து நாங்கள் முற்றுமுழுதாக வந்து அதை ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அவர்களுடைய அழைப்புதலுக்கு எங்களுடைய பூர்ண ஆதரவு நிச்சயமாக இருக்கும். அவர்கள் இந்த விடயங்களிலே வந்து சரியாக சிந்திக்கணும் என்றதிலே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் என்றால் அவர்களுக்கு கடும் அழுத்தங்கள் இந்த நிலைப்பாட்டை தவறவிடுவதற்கு இருக்கும் என்றதிலே எங்களுக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்படி இருக்க அவர்கள் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பதை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம். அத்தோடு அவர்களிடமிருந்து நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், இந்த அகழ்வுகள் ஏற்கனவே வந்து ஆரம்பித்திருக்கின்றன. அந்த அகழ்வுகள் ஒரு சர்வதேச விசாரணை ஊடாக தான் விசாரிக்கப்படுவோம். அதிலே அகழப்படுற விடயங்கள் விசாரிக்கப்படுவோம் என்று கேட்கறது உண்டு. ஆனால் அந்த அகழ்வு கூட உடனடியாக நிறுத்தப்பட்டு அது பாதுகாக்கப்பட்டு அந்த சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கும் வரைக்கும் அது பாதுகாக்கப்படணும் என்றதுதான் எங்களுடைய பார்வை. இருந்தால் அகழ்வுண்ட பேரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களை அளிக்கிற வேலையும் அது சுகமாக வந்து நடைபெறும். அதுதான் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக ஐசிஆர்சி இடம் பாதுகாத்து அந்த இடத்தை பொருட்படுத்தி அதை பாதுகாத்து வச்சிருப்பதற்கு நாங்கள் ஒரு கோரிக்கை கொண்டு கொடுத்தினார்கள். அதையும் இந்த அமைப்புகள் வந்து கருத்தில் கொள்ளணும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஐசிஆர்சி எங்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இந்த யுத்த குற்றங்கள் சம்பந்தமான ஒரு அனுபவம் இருக்கிறபடியால் தான் நாங்கள் அந்த ஐசிஆர்சியை குறிப்பிட்டினார்கள். ஆனால் அவர்கள் அதை தவிர வேறு எதிரும் அவர்களுக்கு கூட நம்பிக்கை இருக்கிறதாக இருந்தால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயார் வந்தோம். ஆனால் பாதுகாப்பது மிக முக்கியம். விசாரிக்கிறேன்டா சாட்சியங்கள் எடுத்து அந்த சாட்சியங்களை விசாரிக்கிறேன் உண்டு. ஆனால் அந்த சாட்சியங்கள் எடுக்கிற முறை பிழைச்சால் அது ஒட்டுமொத்தமாக வந்து அந்த சாட்சியங்களை நிரூபிக்கக்கூடிய அந்த அந்த என்ன சொல்ற அந்த சந்தர்ப்பங்களை முற்றுமுழுதாக அளிக்கும். எங்களை பொறுத்தவரையில் வந்து அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்கிறதுக்கு தான் ஸ்ரீலங்கா அரசு நிச்சயமாக வந்து விரும்பு. அதை தெரிஞ்சு கொண்டு வந்து நாங்கள் இந்த அகழ்வு வேலையையும் தடுத்து நிப்பாட்டி ஒரு நம்பகத்தன்மையான முறையிலே அதை நிறைவேறப்படுத்துவதும் நாங்கள் உறுதியாக வலியுறுத்தணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நம்ம அமைப்பு கேட்டிருக்கிற அந்த ஹர்த்தாளுக்கங்களோட பூர்ண ஆதரவு இருக்கு. நாங்களும் அவர்களுடைய அந்த கோரிக்கையை வலியுறுத்தி வரப்போகிற வெள்ளிக்கிழமை ஒரு பூர்ண ஹர்த்தாலாக வடகிழக்கு வாழ் அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அது வெறுமனே தமிழர்கள் மட்டுமில்லை மிகவும் தாழ்மையாக நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் அத்தோடு நீதியை நேர்மையை விரும்புகிற எங்களுடைய சிங்கள மக்களையும் வந்து நாங்கள் இந்த விடயத்தில் வந்து முழு ஒத்துழைப்பையும் வழங்க சொல்லி நாங்கள் கேட்க விரும்புகிறோம். சிங்கள மக்களுக்கும் இதே நிலைமை மாத்திரையில் வந்து இன்றைய காம்பளமாக இருக்கின்றது. ஆகவே அவர்களுக்கும் தமிழ் மக்கள் காலம் காலமாக வந்து அனுபவிக்கிற இந்த நியாயங்கள் எல்லாம் இன்றைக்கு அவர்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலைமை வழிபட ஆரம்பித்திருக்கின்றது. அவை அவர்களும்
ஒரு தங்களோட மனசாட்சியை தொட்டு இதில் ஒத்துழைக்க வேணும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கை சந்தித்துவிட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பைமுண்டை விரும்புகிறார் என்றும், அது தமிழ் மக்களுக்கு விருப்பம் இருக்கு இல்லை என்ற தப்பால அதை ரணில் விக்ரமசிங்கே விரும்புகிறார் என்பதை உறுதியாக ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கார். தங்களுடைய நிலைப்பாடு என்ன? இப்ப இதே விக்னேஸ்வரன் 2016 வருஷங்களுக்கு முன்னா, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னா, ஏழு வருஷத்துக்கு முன்னாங்க, இதே விக்னேஸ்வரன் தான் சொன்னவர் வந்து இந்த ரணில் விக்ரமசிங்க பிரதமராக வந்த இடத்துல வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேசப்பட்ட ஆள் இல்லை. அவர் வந்து இந்த மாமா பிராமகன் கட்சியுடைய தலைவர், யூஎன்பி கட்சியினுடைய தலைவராகத்தான் அந்த மாமா பிராமகன் உறவு கொண்ட பாரம்பரிய கட்சி என்று நக்கலடித்து இந்த ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே வந்து 2013 வந்து ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் அரசியல முடக்குவதற்கு கூட்டமைப்புடன், அவரே அந்த நேரம் கூட்டமைப்புடன் வந்து இறங்கிவிட்டார். ஆகவே இதை எதிர்த்தே ஆகணும் என்று சொல்லி உங்கள் போன்ற தரப்புகள் 2009 இந்த விஷயங்களை சுட்டிக்காட்டி கொண்டவர்கள் எங்கள் போன்ற தரப்புகளோடு இணைந்து தமிழ் மக்கள் பேரவை என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இந்த மோசமான சதி திட்டத்தை முறியடிக்கிறதுக்கு எழுகத்தமிழ் போன்ற நிகழ்வுகளையும் நடத்தி ஒரு புதிய அரசியலமைப்பு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிராசிகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தமிழ் தேசம் அங்கீகாரம், தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரமே மற்றது சுய நிர்ணயத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஸ்டி ஆட்சி முறை அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்தார். ஒற்றை ஆட்சிக்குள் தமிழ் மக்களுடைய அரசியலை ரணிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் அப்பவே எல்லாரும் உண்டு பேசுறோம். அப்போ கூட்டமைப்பு கூட இருந்து கொண்டுதான், முதலமைச்சராக இருந்து கொண்டுதான் இந்த கருத்தில் சொன்னேன் 7 வருஷத்துக்கு முன்னா. அதே ரணில் விக்ரமசிங்க தான் இன்றைக்கு ஜனாதிபதி, அதே ரணில் விக்ரமசிங்க தான் சொல்றார் வந்து ஒத்தையாட்சிக்குள் இருக்கக்கூடிய 13 திருத்தத்தை தான் அமல்படுத்த போவதா. அதே ரணில் விக்ரமசிங்க தான் சொல்றார் வந்து சமஸ்திக்கோ இடமே கிடையாது. ஆனால் 7 வருஷத்துக்கு முதல் இருந்த விக்னேஸ்வரன் அன்றைக்கு என்னென்ன காரணத்துக்காக ரணிலை நிராகரிக்கணும், கூட்டமைப்பு ரணிலோட வந்து இணைஞ்சு பயணிக்கிறபடியால் வந்து கூட்டமைப்பை நிராகரிக்கணும் என்று சொன்ன விக்னேஸ்வரன் இன்றைக்கு அதே ரணில் விக்ரமசிங்க அன்றைக்கு சொன்ன கருத்தை இன்றைக்கு சொல்ல, அதே தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்றார்களோ இல்லையோ என்றதை பற்றி சிந்திக்க தேவையில்லை, நாங்கள் அதை ஆதரிக்க வேணும், அதில் ஒத்துழைக்க வேணும் விக்னேஸ்வரன் தான் சொல்ற. அப்படின்னா இதுல வந்து 7 வருஷத்துக்கு முதல் இருந்த நிலைமைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைக்கும் வித்தியாசப்படுறது ஒரே ஒரு நபர் வந்து விக்னேஸ்வரன் மட்டும்தான். ரணில் விக்ரமசிங்க அதே மாதிரி தான் 7 வருஷத்துக்கு முதலும் இருந்தார், இன்றைக்கும் வந்து இருக்கிறார். இன்றைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட வெளிப்படைத்தன்மையா வந்து அவருக்கு ஒற்றை ஆட்சிக்குள்ளே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷங்களை தான் நிரந்தரமா முடக்கப் போவதாக வந்து அறிவிச்சும் இருக்கிறார். 7 வருஷத்துக்கு முதல் விக்னேஸ்வரன் சரியாக கணித்து அதை நிராகரித்து ஆகணும் என்று சொல்லி முடிவெடுத்த, ஆனா இன்றைக்கு அதே விக்னேஸ்வரன் வந்து அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கு அந்த ஒற்றையாட்சியை கண்ண மூடிக்கொண்டு நாங்கள் அதுக்கு ஒத்துழைக்க வேணும் என்று சொல்றார். விக்னேஸ்வரன் வந்து என்ன வித்தியாசம், 7 வருஷம் அவருக்கு வயதில கூடினது, அந்த வயதில கூடினதால வந்து சிலவழியில வந்து மாற்றங்கள் வந்திருக்கலாம், சிலவழியில மாற்றங்கள் வந்திருக்கலாமே ஒழிய நினைக்கிறேன் வேற எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து நாங்கள் இந்த விடயத்தில் வந்து குழம்ப தேவையில்லை.
விக்னேஸ்வரன் அவருடைய வயது கூடின 7 வருஷத்துல வயதின கூடினால வந்த மாற்றங்களை தவிர தமிழ் மக்களை பொறுத்தவரையில வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்க இதுக்கு முதலும் இதே நிலப்பாட்டோடு தான் இருந்தவர். சிறுவடையில அவருக்கும் வயது கூடினபடியால் இந்த படம் மோசமான தமிழ் இன விரோத செயற்பாடுகளை மூடி மறைக்கிற நடவடிக்கைகளை இதுக்கு முதல் கொஞ்சம் கட்டித்தனமாக செய்து வந்தவர். இன்றைக்கு அவரும் வந்து கொஞ்சம் கூட வெளிப்படைத்தன்மையாக வந்து அந்த விஷயங்களை காட்டிக்கொள்ளுகின்ற ஒரு தன்மை வந்திருக்க கூடும். அதை தவிர இதுல வெறுந்த ஒரு மாற்றம் கிடையாது. விக்னேஸ்வரன் இந்த 13 திருத்தத்தை பற்றி கதைக்கிறதுக்கு அருகதையே கிடையாது. அவர் இந்த 13 திருத்தம் என்ற வார்த்தை கூட வந்து போன தேர்தல உச்சரிக்க இல்லை. மாறாக நாங்கள் எல்லாரும் வந்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட சமஸ்தி என்று சொல்ல தமிழகத்துக்குரிய ஒரு சர்வஜன வாக்கெடுப்பாக காட்டி சமஸ்தி போதாது ஒரு கான்ஃபெடரேஷன் தான் அவசியம் என்ற கோணத்திலே தான் அவர் மக்கள் மட்டத்தில் போய் வாக்கு பெற்றார். அந்த விக்னேஸ்வரன் இன்றைக்கு தமிழ் மக்கள் தனக்கு கொடுத்த ஆணை எல்லாத்தையும் கைவிட்டு போட்டு அடியோடே நிராகரிக்கிற 13 திருத்தத்தை பற்றி தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்றார்களோ இல்லையோன்றதுக்கு அப்பாலே ஒத்துழைக்க வேணும் என்று சொல்றேன். எங்களை பொறுத்தவரையில வந்து இதுல விக்னேஸ்வரனை பற்றி இனிமேலும் வந்து நாங்கள் அழுத்திக் கொள்ளவில்லை. அவர் தன்னுடைய உண்மையான முகத்தை வந்து அவர் தமிழ் மக்களிடம் வந்து காட்டி விட்டுட்டார். தமிழ் மக்களுடைய தான் கையில அவருடைய எதிர்காலம் இருக்க வேண்டுமே தவிர அவர் செய்ய போற இந்த விஷயத்தை பற்றியும் வந்து நாங்கள் அழுத்திக் கொள்ள வேண்டிய. எனவே விக்னேஸ்வரன் அவர்கள் மாமன் ரணி விக்ரமசிங்க விக்னேஸ்வரன் மாமன் நர்மம் என்ற வார்த்தை வைத்தீர்கள். எனவே பேரவை விரிவாக்கம் தேசிய பேச்சுகள் எழுகாதமல் போன்றவை மேற்கொண்டது. தான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்து 13 ஆதரிப்பதுதான் அவருடைய இலக்காக இருந்து ரணில் விக்ரமசிங்கோடன் கூட்டாக செயல்படுகிறார். அந்த இப்ப இப்ப பின்னோக்கி பார்க்க வந்து ஒன்றில் அந்த நேரம் அவருடைய மூளை சரியாக வேலை செய்தபடியால் அவர் சரியாக நடந்து கொண்டவர். இப்போ இந்த வயது போக போக சிலருடைய வந்து மாற்றங்கள் வந்ததால் வந்து இன்றைக்கு அவருடைய நிலப்பாட்டில் வந்து மாற்றம் வந்திருக்காது. சிலருடைய அப்படியாக இருக்கலாம், வயது போக சிலருடைய குழப்பங்கள் வர அந்த மாதிரியான நிலைமையாக இருக்கலாம். அல்லது அன்றைக்கு சொன்னதும் ஒரு நாடகம், தமிழ் மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு நம்பிக்கை எடுத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெற்று எதையாவது சொல்லி ஆணையை பெற்றதாக காட்டி தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு தமிழ் மக்களுக்கு ஆப்பு செய்கின்ற வேலையை மிக துணிச்சலாக வந்து செய்து முடிக்கிறார் நோக்கத்தோட தான் அவர் இதுக்கு முதல் சரியான நிலைப்பாட்டை வலியுறுத்தி நாடகம் நடித்தாரோ என்றதும் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறார். இலங்கையில ஜனாதிபதியான மேலே இந்தியாவுக்கு போய் பல உடன்படிக்கையில் வந்து கைச்சாத்திடப்பட்டிருக்கு. அது பல விமர்சனங்கள் வந்துன்றது இவர் வந்து மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படாத ஜனாதிபதி நாட்டு வளங்களை விற்கிறாங்கன்னு சொல்லி மற்றது கிழக்கு மாநிலத்தின் சில வளங்களும் விற்கப்படுறதா உடன்படிக்கை உடன்பட்ட சொல்லப்படுது. இது தொடர்பாக தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் பேசப்பட்டார் அல்லது பாராளுமன்றத்தில் அனுமதி எடுக்கப்பட்டார். அவர் இந்த விடயங்கள் ஒன்றும் இதுவரைக்கும் வந்து பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து பாராளுமன்றத்துக்கு தெளிவுபடுத்தவும் இல்லை. அவர் என்ன செய்ய போகிறார் என்றதை வந்து அவர் போகிறதுக்கு முதல் கூட வந்து பாராளுமன்றத்துக்கு அறிவிக்க இல்லை, என் நாட்டுக்கு கூட அறிவிக்க இல்லை. ஆனால் அவர் போய் ஒப்பந்தங்களை வந்து கச்சாத்தா வந்து நாங்கள் ஊடகங்கள் கூடத்தான் அறிகிறோம், ஒரு சில அறிக்கைகள் ஊடகம் வந்து அறிகிறோம். ரணில் விக்ரமசிங்கத்துக்கு ஆணையே கிடையாது. ரணில் விக்ரமசிங்க தனிப்பட்ட முறையிலையும் மக்களால் நிராகரிக்கப்பட்டது. அத்தோடு அவருடைய கட்சியும் முற்றுமுதலாக வந்து தமிழ் மக்களால் சிங்கள மக்களால் எல்லாராலையும் வந்து நிராகரிக்கப்பட்டது. அவருக்கு வந்து இந்த மக்கள் மீது எந்த விதமான கரிசனையும் வச்சிருக்க தேவையில்லை. ஏன்னா மக்கள் அவருக்கு எந்த விதத்திலையும் வந்து வாக்களித்து அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கு. அவர் வந்து மக்களை பற்றி சிந்திக்க போறது இல்லை. அவர் தன்னுடைய எதிர்காலமும்
கடைசி கட்டங்கள்ல வந்து எனக்கு சில வேளையில மக்களுக்கு பழிவாங்குற கோணத்துல தமிழ் மக்கள் தன்னை ஒரு நாளும் தேர்ந்தெடுக்க இல்லை, இவ்வளவு காலம் வரிசையில் இருந்தும் வந்து தன்னை தேர்ந்தெடுக்க இல்லை, கடைசியாக வந்து இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்த மக்களுக்கு வந்து நான் பாடம் படிப்பிச்சு நான் செல்ல போகிறேன் என்றதுக்காக அவருக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வச்சு வந்து அவர் முற்றுமுழுதாக வந்து தண்ட தேவையில் அடையிறதுக்கும் தண்ட கட்சியின் தேவையில் அடையிறதுக்கும் நாட்டினுடைய சொத்துக்களை வந்து அவர் மெட்டத்தரப்புக்கு வந்து விற்று போறாரு வேண்டது நிச்சயமாக வந்து ஒரு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வகையில் தான் அவர் நடந்து கொண்டார். அவர் எங்களை பொறுத்தவரை வந்து பாராளுமன்றம் இது சம்பந்தமாக வந்து பாராளுமன்றத்துடைய அனுமதி பெற வேணும், ஆனால் இந்த பாராளுமன்றமும் மக்களால் நிராகரிக்கப்படுற ஒரு பாராளுமன்றம். இந்த பாராளுமன்றத்தில் வந்து அவர் விரும்பினதுதான் நடக்கும். ஏனென்றால் மக்கள் நிராகரிக்கிற தரப்பில் தான் இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மையுடைய பாராளுமன்றத்தில் இருக்கிறார். இது இல்லை மக்களுடைய உண்மையான விருப்பத்துக்குரிய ஒரு சபை. அதனால தான் நாங்கள் தொடர்ந்தும் சொல்றோம், ஒரு பாராளுமன்ற தேர்தலை வைக்காமல் மக்களுடைய ஆணையை பெறாமல் இங்க நடக்கிற அனைத்தும் தமிழ் மக்களுக்கும் விரோதம், சிங்கள தேசத்துக்கும் விரோதம், தமிழ் மக்களுக்கும் விரோதம். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் தரப்புல இருந்து பாருங்கோ, ஆணைய பெறுகிற வந்து சுய நிர்ணயம், தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம், தமிழ் தேசத்துடைய இறைமை என்று சொல்லித்தான் ஆணைய பெறுறாங்க. பெற்றவுடனே போய் அதுக்கு நேர்மாறாக வந்து ஒற்றையாட்சிக்குள்ள வந்து எல்லாத்தையும் முடக்கிறதுக்கு தான் செயல்படுறாங்க. அப்ப இந்த மக்கள் தமிழ் மக்களும் வந்து தங்களை கொடுத்த ஆணையை வந்து அவை வாக்களித்த தரப்பட்ட இருந்து வாபஸ் பெறுறாரு. தமிழ் மக்களுக்கும் தமிழ் மக்களுடைய பேர்ல வந்து இந்த ஆணையை கிடைத்த ஆணைக்கு நேர்மாறாக எடுக்கிற அனைத்து நடவடிக்கையிலும் செல்லுபடியாகாதுன்றதுதான் எங்களுடைய கருத்து. தமிழ் மக்களை பொறுத்தவரை, தமிழ் தேசத்தை பொறுத்தவரை அதே போன்றுதான் சிங்கள தேசம். அது ஒரு தேர்தல் நடக்காமல் மக்களுக்கு, தமிழ் தேசத்தில மக்களுக்கும் சிங்கள தேசத்தில மக்களுக்கும் வந்து தாங்கள் நம்பக்கூடிய ஒரு பாராளுமன்றத்தை வந்து உறுப்பினர்களை தெரிவு செய்யாமல் இன்றைக்கு அவர்களுடைய பேர்ல நடக்கிற அநியாயங்கள் உண்டுமே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடாதுன்றது நம்மளுடைய